வெல்கம் டு காப்பிடெக் தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, 1 இயருக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் திருவள்ளூரில் இருந்து நம்மக்கிட்ட ஜெராக்ஸ் ஒர்க்சென்டர் 5875 மிஷின் வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு உங்களுக்கு கொடுத்துருந்தோம். வெறும் டீலர் ப்ரைஸ் தான் கொடுத்தோம், மற்றபடி சர்வீஸ் சப்போர்ட் எதுவும் இல்லாமல் தான் நமக்கு வந்து மிஷின் கொடுத்துருந்தோம். இதை தாண்டி ஸ்பேர் சப்போர்ட் இதெல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். சார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வெளியில் வந்து 7545 மிஷின் வந்து கலர் மிஷின் வாங்கியிருந்தாங்க, அதே ஜெராக்ஸ் ஒர்க்சென்டர் பிராண்டில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துருவாங்க, ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் ஒரு 1 மந்த் டைம் எடுத்து மறுபடியும் என் லைனுக்கு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ்க்கு எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் மிஷினை எடுத்துட்டு சாட்டர்டே 10:00 மிஷினை எடுத்துகிட்டு சாட்டர்டே 10:00 வந்து அவங்களுக்கு வர சொல்லியிருந்தோம். ஏன்னா மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஃபுல் ஆர்சி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கண்டிப்பாக 1 டே வந்து எடுக்கும். ஏன்னா மிஷினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணும், அந்த பேனல்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகணும். இதெல்லாம் தாண்டி நம்ம மிஷினில் காப்பி குவாலிட்டி செட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 1 டே எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்களுக்கு 10 to 11 அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. மற்றபடி எல்லா ஒர்க்கையும் நாங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு இவங்களோட ஒர்க்கை மட்டுமே நாங்கள் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக மிஷின் வந்தோடனே நம்ம ஆஃபீஸில் இறக்கிட்டு ஃபஸ்ட்டு அதில் ஒரு காப்பி எடுத்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதில் வந்து ப்ராப்ளம் இருந்தது. காப்பி குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி இதுக்கப்புறம் கூட அதில் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ மிஷினும் பார்த்திங்க அப்படின்னா செம்ம டஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிஷினை ஃபஸ்ட்டு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மிஷினை வந்து டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். பேனல்ஸ் ஒவ்வொன்றா சேஃபாக எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த டிஸ்பிளேலேருந்து எல்லாமே பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பேனல்ஸ் எல்லாமே வந்து அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு, தென் இதுக்கப்புறம் இன்டீரியர் முக்கியமாக இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸிங், அப்புறம் ட்ரம், காப்பி டெவலப்பர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிஷினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துச்சு. மிஷினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல்ஸ் எல்லாமே பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மிஷினில் இருக்கிறது வெறும் வந்து சேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம், ப்ளோ பண்ணிவிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மிஷினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரித்து பேனல்ஸை தனியாக எடுத்துருவோம், அதே மாதிரி சேர்ஸை தனியாக எடுத்துருவோம், அதுக்கப்புறம் யூனிட்ஸை வந்து தனியாக எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 3 டீம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு டீம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாஷிங்கில் அந்த பேனல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, 3வது டீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஸ்பிளிட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரே நாளில் அந்த மிஷினை வந்து ரெடி பண்ண முடியும். இதுக்கப்புறம் இருக்க போகிற எல்லா கிளிப்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மிஷினை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, தென் மிஷினை வந்து ஃபுல்லாக ப்ளோ பண்ணி பேனல்ஸை வந்து வாஷ் பண்ணுற கிளிப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 seconds இந்த டிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மிஷின் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், ஃபுல்லாக ஏதோ ப்ராப்ளமில் இருக்குது, இப்போ புது மிஷின் வாங்குறதுக்கு இந்த மிஷின் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். அது என்ன ப்ரொசீஜரோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ எல்லாமே சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ளோ பண்ணிட்டு அந்த சேர்ஸை வந்து நம்ம ஸ்பெஷல் ஆயில் ஒன்று இருக்கும், ஸோ அந்த ஆயிலை வச்சு ஃபுல்லாக சேர்ஸை க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் யூனிட்ஸ்லாம் ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பேனல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிடுவோம், அதுவும் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக 2 hours ஆகுது, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதுக்குள்ளே மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு ஃபைனலாக பேனல்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக மிஷினை வந்து எப்படி அவங்க ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். மிஷினோட குவாலிட்டி வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய கேலிப்ரேஷன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு காப்பி குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிடலாம், கேலிப்ரேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் சாரியும் கூப்பிட்டு ஜஸ்ட்டு செக்கிங் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினை இங்கேருந்து பேக் பண்ணி அவங்க வந்து கையோட அந்த டாடா ஏஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், பக்காவாக ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி காப்பிடெக் சேனலுடன் இணைந்தீர்கள். நன்றி.